வணக்கம், நான் ஹரிஷ்குமார். பொங்கல் முடிஞ்சு இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. பொங்கல் எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் பொங்கல் முடிஞ்சு நான் ஊருக்கு போயிட்டேன். அது இல்லாமல் கன்னியாசம் எக்ஸாம் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ ஃப்ரீயா இருக்க நேரத்தில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு ஜனவரி 20, 2019. இன்னைக்கு ஏதாவது பெரிய ஹிஸ்டாரிக் இவெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ஹிஸ்டாரிக் இவெண்ட் எதுவும் நடக்கல. அதனால ரேண்டமா ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த டாபிக் எடுத்து பேசுறேன். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் டாப் 10 இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, 10வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் கோச் அப்படிங்கிறவரு. டேவிட் கோச் அப்படிங்கிறவர் கோச் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியோட ஒரு கோ ஓனர். இவர்கிட்ட 42% பங்குகள் அந்த கோச் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. இவரு இவருடைய சொத்து மதிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 48.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 9வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் கோச். இந்த சார்லஸ் கோச் அப்படிங்கிறவரு கையில இருக்க சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 48.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த சார்லஸ் கோச் டேவிட் கோச் அவர்களுடைய பிரதர் தான். இவர் கையில இவர் அந்த கம்பெனியுடைய சிஇஓவா இருக்கிறாரு. இவர் அந்த கம்பெனியுடைய 42% பங்குகள் வச்சிருக்காரு கோச் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. சரி, 8வது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ப்ளூம்பர்க். மைக்கேல் ப்ளூம்பர்க் அப்படிங்கிறவரு ப்ளூம்பர்க் எல்பி அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய ஓனர். அவருக்கு ஆண்டு வருமானம் அந்த கம்பெனில இருந்து மட்டும் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்துட்டு இருக்கான். அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 52 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 7வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி எலிசன். இந்த லாரி எலிசன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரேக்கல் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் கம்பெனியுடைய ஓனர். அவர் கையில் இருக்க சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் லாரி எலிசன் உடையது. 6வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரல் ஸ்லிம் அப்படிங்கிற ஒருத்தர். காரல் ஸ்லிம் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 68 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். மெக்சிகோவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காரல் ஸ்லிம் அவர்கள் தான். இவரு ஒரு காலத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. அது இல்லாம 12 வருஷமா இவர் முதல் 5 இடத்தை விட்டு போனதே கிடையாது. ஆனா இந்த வருஷம் அவர் பிடிச்சிருக்க இடம் 6வது இடம். 5வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் சுகும்பர். முதல் முறையா டாப் 5 வந்திருக்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு 73 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவரு கடந்த 12 மாசத்துல மட்டும் அவருடைய கம்பெனி டேன் ஓவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவருடைய 12 மாசத்துல கடைசி 12 மாசத்துல அவருடைய கம்பெனி டேன் ஓவர் பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்திருக்கு. இவரு டாப் 5 5வது இடத்துல இருக்காரு. 4வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசின் ஒட்டிகோ அப்படிங்கிறவரு. இவர் யூரோப்லேயே மிகப்பெரிய பணக்காரர். இவருடைய சொத்து மதிப்பு 78 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் தான் 4வது இடத்துல இருக்காரு. 3வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட் அப்படிங்கிறவரு. இவருடைய சொத்து மதிப்பு 85 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கம்பெனியை சொந்தமா வச்சிருக்காரு. அதுல ஒரு பிரபலமான கம்பெனி எடுத்தீங்கன்னா டியூராசெல் பேட்டரி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியுடைய ஓனரும் இந்த வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் தான். உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய பணக்காரர், 85 பில்லியன் டாலர்கள் சொத்து வச்சிருக்கிறவர். 2வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம் தொடர்ச்சியா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் இருந்தவர். கடந்த 21 வருஷத்துல 18 முறை உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் இருந்தவர் பில்கேட்ஸ். மைக்ரோசாப்ட் கம்பெனியுடைய ஓனர் பில்கேட்ஸ் அவர் தான் 2வது இடத்துல இருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 92 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானுடைய ஓனர் ஜெஃப் பெசோஸ் அப்படிங்கிறவர் தான். ஆமாம், அவருடைய சொத்து மதிப்பு 140 பில்லியன் அமெரிக்க டாலருங்க. இவரு 2017 ஜூலை 27ஆம் தேதி வெறும் 4 மணி நேரம் மட்டும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு. அன்னைக்கு அவருடைய கம்பெனில ஏற்பட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் லாஸ்னால அவர் அந்த பதவியை இழந்தாரு. ஆனா இப்ப 2019ல அவர் தான் டாப்ல முதலிடத்துல இருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு 140 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பில்லியனர்ஸ் இருக்காங்க இந்த உலகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பேர் இருக்காங்க. சரி, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் அப்படின்னா நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20வது இடத்துல இருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் 20வது இடத்துல நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்க இப்பதான் இந்த சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்னென்ன வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸ்மைல் போல எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. மேலொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.